தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் அமைந்த இறக்கமைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறையை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்,
மாட்சேரி ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சேரி ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுடாது. தமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ ஒன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி உம்முடைய ஒழுக்க முறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி அல்லேலூயா 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 அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, எழுதிய துயர செய்தலிருந்து வாசகம். ஏழு மூன்று இவை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சாற்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்புவீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு தன்பிண்டு தன்பிள்ளை சோறிவிடு சம்பாத்தியம் தானுண்டு இவையுண்டு என்போம் கடுகுபோல் சிறியதோர் உள்ளம் கொண்டோம் என்று சொல்லப்படுகிறது. தனது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் மட்டும் இவருடைய நல்வாழ்க்கை நலன் என்று ஒரு குறுகிய ஒரு சுயநல வட்டத்தில் வாழ்கிறவன் கடுகை விட சிறிய உள்ளத்தை கொண்டவன் என்று சொல்லப்படுகிறது. மாந்தமுள்ள இருக்கிற பொது உடைமைகளை எல்லாம் சுருட்டி தங்களது ஆக மாற்றிக்கொண்டிருக்கிற சுயநல உலகிலே வாழ்கிற நமக்கு இன்றைய முதல் மாசகம் கற்றுத்தருகிற பாடம், எவ்வாறு தனிநபருக்குரிய பொருளை ஒரு பொது நலனுக்காக
கையளிப்பது என்பதை பற்றி நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைய முதல் வாசகம் தொடக்கக்கான திரு அவையினுடைய மகத்துவத்தையும் எவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரு அவையாக, ஒரு மக்களாக, இறை மக்களாக, இறை குடும்பமாக, இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு சமூகமாக இந்த தொடக்கக்கால திரு அவை திகழ்ந்தது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக இன்றைய முதல் வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. தங்களுக்கு என வைத்திருந்ததை, தங்களுடைய நிலப்புலங்களை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று வைத்திருந்ததை அவர்கள் பிறருக்கென என்று சொல்லி எல்லாவற்றையும் விற்று பொதுவாக கொண்டு வந்து வைத்தார்கள். இதனுடைய மூலக்கூறு அல்லது மூலப்பொருள், இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியத்தை செய்வதற்கு காரணம் இயேசுவினுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவருடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. பார்த்தபடியே நாம் பார்க்கிறோம், அவரிடத்தில் யாருக்கும் இல்லை என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருந்ததாக சொல்லப்படுவதில்லை, யாருமே இல்லை என்று சொல்லவில்லை. எனவே தங்களிடத்தில் இருப்பவற்றை அவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து அதிலே நிறைவு காண்கிறார்கள். நாம் நிறையவரை நினைப்பது உண்டு. நம்ம கிட்ட இருக்கிறது கொண்டு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், குறைவு கொட்டு விடுவோம், நிறைவாக இருக்க மாட்டோம். நூறு இருக்கிறது என்றால் அது ஒன்று கொண்டு கொடுத்தால் நாம் முழுமை என்ற அந்த நூறை இழந்து விடுகிறோம், குறைவு கொட்டு விடுகிறோம். ஆனால் இது உலகத்தினுடைய கணக்கு, இறைவனுடைய கணக்கு. நீ கொடுக்கும் பொழுது, நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னிடத்தில் இருப்பவை குறையலாம், ஆனால் அது இறைவனிடத்திலே ஒரு என்னாலும் ஒரு கூட்டு கணக்காகத்தான் சேர்த்து வைக்கப்படுகிறது. இறைவனுடைய பார்வையினாலே அது நிறைவானதாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அது பார்த்தவில்லை, நமக்கு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை இந்த தொடக்க காலத்தில் அவை நமக்கு கற்றுத்தருகிறது. சுயநலம் தன்னலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே எவ்வாறு பொது நலத்தோடு வாழ்வது, எவ்வாறு இறைவனை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே எவ்வாறு இந்த தொடக்க காலத்தில் அவருடைய நபர்கள் இயேசுடைய அனுபவத்தை வாழ்வாக்குகிறார்கள், தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை வாழ்வாக்காமல் அவர்களால் இருக்கவே முடியவில்லை. எனவே நாமும் பெறுகிற இந்த இறை அனுபவத்தை, இயேசுடைய அனுபவத்தை நம்முடைய இல்லற அனுபவமாக, நம்முடைய இந்த ஆன்மீக அனுபவங்களை அன்றாட அனுபவங்களாக நாம் மாற்றுவோம். அப்பொழுது நாமும் இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்ற கடவுளுடைய திருக்குடமாக நம்மிடத்தில் நிறைவு என்கின்ற ஒரு மனநிலையோடு வாழ்வோம். கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ, நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ முற்படுவோம். ஆமென். சரணடைந்தேன்
என்னிடமில்லை தந்தே என்னை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக்கொடுக்கும் என்பதை எல்லாவித தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். வழியாக எங்களை என்றும் அக்கடிக்க செய்திட உண்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பெருமத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நிமன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரானதும் எக்காலத்திலும் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக நாங்கள் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உண்மை உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்கள் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஓர் குடும்பமாய் சொல்வதாவது தூய்மை நன்மை வாழ்வு அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பிழந்து லக்கரச காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மைப்படுத்தியுள்ள நிகழ்ந்துகிறோம். இவ்வாறு எங்களாண்ட இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுதலவாக அவர் பாடுபடுமிடம் பிணைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கு ஆகத்தை அளிக்கப்படும் என் உடல். நம்பினே
ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமாக இறை மக்களாக இறைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். இன்றைய திருப்பை கருத்துக்களுக்காக திருப்பணியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப தேவைகள், மன்றாட்டுக்கு செல்வம், உள்ளத்திலே மனிதர்கள் எல்லா விதமான வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களோடு உடனிருந்து தொடக்க கால திரு அவையுடைய உறுப்பினர்கள் வாழ்ந்ததை போல நாங்களும் ஒரு புது உடைமை வாழ்க்கையை வாழ, எங்களை விரும்பது இல்லாதவர்களோடு பகிர்ந்து நிறைவாக உங்களுடைய இறை அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வுடைய அனுபவமாக மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் அனைவரோடும் என் உடனிருந்து கரம் பிடித்து எங்களை நல்வழி நடத்துகிறார்கள். குடும்பத்தில் மறைத்து அனைத்து ஆன்மாக்களுக்காக, யாரும் நுழையாத உத்தரக்கிழில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுவது நோக்கம் கீழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் விரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக வழியின் நேற்றலுடன் எங்கள் அனைவர் மீது விளக்கமாயும் கடவுளின் கண்ணைத்தாயான பிரதமரியார், அவருடைய கடவுளான பிரதி யோசிப்பு, குழு திருத்துதர்கள், எமது பாதுகாவலரும் மறை சாட்சியமான பிரதி தோமையார், மேலும் இவ்வளவு விமக்குகந்தவராக இருந்தோம். இப்பொழுது அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்களும் தகுதி பெற்று உம் திருமம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தி தும்பரமுள்ள உண்மை மற்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரை ஒன்றை பெறும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
வந்தோனியா துணை நாடி வந்தே